ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பேர் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா. எங்களோட வயசு 34 ஆகுதுங்க. எங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிலம் வீடுன்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு வேலையில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் பெரிய பணக்கார இடம்லாம் எனக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குழந்தைங்க இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. எங்களோட வயசு 32 ஆகுதுங்க. எங்களோட ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12 வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு பெரிய 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கை இருக்காங்க. அவங்களுக்கும் திருமணமாகி அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் இவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் ஒரு ஓரளவு திருமணத்துக்கு வேண்டிய சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாலாம் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு விவாகரத்து ஆனதுனால இப்போ வரக்கூடியவருக்கு வந்து திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்தாலும் சம்மதம், அல்லது முதல் மனமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிணி. எங்களோட வயசு 36 ஆகுதுங்க. எங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கல்லர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேங்க் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 70,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பள்ளிக்கரணியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக பெரிய அப்பார்ட்மெண்ட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு வசதியானவங்க. இவங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்களாங்க கருத்து வேறுபாடுனால. அப்புறம் இப்போது ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கம்பல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்கு வரக்கூடியவர் வந்து ஓரளவு படிச்சுட்டு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி பெரிய வசதியெலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகேன்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வண்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கொண்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகளுடன் கொண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.